ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறாங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒரு ஒரு நாளைக்கும் வீடியோஸுக்கு 10 points கிரெடிட் இருக்குது. அந்த 10 points வச்சு நம்ம பிபிடி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பார்க்கலாம். என்னுடைய பெயர் கோமலவல்லி. ஸோ இதுதான் நான், என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் போடுற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் ஆன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 15 parts இருக்குது. ஸோ இதோட இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்கா எம்சிக்யூ நான் முடிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஒரு லைன் பை லைன் அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும்னா என்னுடைய அன் அகாடமி ப்ரொஃபைலில் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 2க்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். 80% ஹிஸ்ட்ரி முடித்தாச்சு. எது இது முடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அந்த தமிழ்நாடு இருக்கலாம் அது முடிக்கலாம். அண்ட் தென் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை முடிக்கலாம் ஓகேங்களா. ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்ன்னு பொழுது ஸோ காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, ஸோ அவங்கள பற்றி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க அந்த லீடர்ஸை பற்றி நான் முடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு 20% இருக்குது. ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் இதில் போடுறேன். ஸோ இதோட நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க, நான் போகிற லெசன்ஸை அங்கே போட்டிருக்கலையா. ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் மேட்ச் த ஃபாலோயிங். இந்த சைடு வந்து வைஸ்ராய் அப்படி இல்லைனா கவர்னர், இந்த சைடு வந்து அவங்க இருக்கும்போது நிகழ்வுகள் ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்திருக்கும் அதை பற்றி. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ராம்சே மேக்டொனல், லார்ட் லிந்த்கோவ், லார்ட் டாலோசி, லார்ட் சேம்ஸ்போர்ட். அடுத்த பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸ், கம்யூனல் அவார்ட், ஆகஸ்ட் ஆஃப் அ டயாக்கி ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்டொனல், அப்போ மெக்டொனல் வந்து சாரி கம்யூனல் அவார்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ கம்யூனல் அவார்ட் எங்கே இருக்குது பாருங்கள், 1-2 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிந்த்கவ், லிந்த்கவ் அவர்கள் தான் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாரு, அப்போ இதுக்கு வந்து லிந்த்கவுக்கு வந்து 3 ஓகேங்களா. லார்ட் டாலோசி வந்து எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ஆஃப் லேப்ஸ், அப்போ 3-1. 4 வந்து 4 தான், லார்ட் சேம்ஸ்வர்டு வந்து டயார்கி. ஸோ அப்போ இது எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு இல்லை. ஸோ அந்தந்த நிகழ்வுகள், அதாவது அந்த சமயத்தில் யார் கவர்னராக இருந்தாங்க, அந்த சமயத்தில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்தது அதோட மேட்ச் பண்ணியும் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரின்ஸி ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒன்றா ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு சில அந்த ஸ்டேட்ஸ் மட்டும் நம்மளுடைய இந்தியாவோட இணையலை. அது எது? ஜுனாகர், ஹைதராபாத், காஷ்மீர் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். August 15, 1947 எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து ஜாயின் ஆயிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட்டாக, எக்ஸப்ட் ஜுனாகர், ஹைதராபாத், காஷ்மீர் இல்லையா. ஸோ ஆல் ஆஃப் த அபோவ். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் லீடர்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிசன் அண்ட் ஆர்கனைஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் டூரிங் குவிட் இந்தியா மூமெண்ட். ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ ஒரு முக்கியமான லீடர் வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க, அவர் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்தினார். அவர் யார்? ராம் மனோகர் லோஹியா, ஜேபி கிருப்ளானி, ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத பத்வாதன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ இரண்டாம் வட்ட மேசை மாநாடு லண்டனில் நடந்தது இல்லையா, ஸோ அப்போ பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டராக இருந்த நபர் யார்? நாவெல்லி செம்பர்லின், ராம்சே மெக்டொனல், கிளெமெண்ட் அட்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் மெக்டொனால்ட் அவர்கள். அடுத்த பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின், ஆன் த டெத் ஆஃப் காந்திஜி, ஹூ செட் தட் லைட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஸோ காந்தி இறந்த பிறகு யார் லைட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் லைஃப்ஸ், அதாவது ஒளி நம்ம விட்டு விலகியதுன்னு சொல்லிட்டு யார் அதை சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சி ராஜகோபாலாச்சாரி, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், விச் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் பை சுபாஷ் சந்திர போஸ் இன் த இயர் 1939 ஆஃப்டர் ஹீ ப்ரோக் அவே ஃப்ரம் த காங்கிரஸ் இல்லைங்களா. ஸோ விச் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் பை சுபாஷ் சந்திர போஸ் இன் த இயர் 1939. ஸோ அந்த 1938 வந்து ஹரிபுரா செஷன், 1939 வந்து திரிபுரா செஷன் ஓகேங்களா. ஸோ அந்த திரிபுரா செஷனில் வந்து இவர் ஜெயிச்ச உடனே காந்திக்கு பிடிக்காதால அவர் என்ன பண்ணிட்டார், ரிசைன் பண்ணிட்டார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணார், அந்த இயக்கத்துடைய பெயர் என்ன? அசத் ஹிந்த் ஃபவுஜ், ஃபார்வர்ட் பிளாக், இந்தியா ஹவுஸ், இந்தியன் ஃப்ரீடம் பார்ட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபார்வர்ட் பிளாக். ஸோ 1939 அது ஆரம்பிச்சிருக்காங்க. செவன்த் பாருங்கள், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங்.
ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வாஸ் ரெட் பை லார்ட் கேனிங் ஆன் நவம்பர் 1 1959. செகண்ட் பாருங்கள், ப்ரொக்ளமேஷன் வாஸ் கால்ட் அஸ் மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா. தேர்ட் பாருங்கள், ப்ரொக்ளமேஷன் வாஸ் ரெட் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 1 and 2, 1 and 3, நன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. அதாவது கரெக்டுனா இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ சி தான். அப்போ இதில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ப்ரொக்ளமேஷன் வாஸ் கால்ட் அஸ் மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளேஷன் பாருங்கள், குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்து அவர் எப்போ சொன்னார்னா நவம்பர் 1, 1858. சாரி, இங்கே வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன், 1959 கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி 1859 எதுவும் நானே எப்படி இருந்தாலும் தவறு தான். ஸோ 1858 தான் வந்து குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷனை வந்து லார்ட் கேனிங் அவர்கள் படித்தார் இல்லை. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து, இந்த பிரகடனத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தா பாருங்கள், ப்ரொக்ளமேஷன் வாஸ் ரெட் ஒன்லி இன் இங்கிலீஷ். இல்லை, இங்கிலீஷில் மட்டும் படிக்கல, நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ், மெனி இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் அந்த பிரகடனத்தை படித்தாங்க. எயித்து க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைமில், சுதந்திரம் பெற்ற அந்த நேரத்தில் ஐஎன்சியுடைய தலைவராக யார் இருந்தா? ராஜாஜி, காந்திஜி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆச்சாரியா கிருப்லானி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆச்சாரியா கிருப்லானி அவர்கள் தான் இல்லையா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஐஎன்சியுடைய தலைவர் வந்து ஆச்சாரியா இல்லை, ஆச்சாரியா கிருப்லானி. நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஜாலியன் வலபா மாஸ்க்கு அந்த டேட் வந்து 13th April 1919. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சஸ்பெண்டட் இன் 5th February 1922. குவிட் இந்தியா மூமெண்ட் 8th August 1942. பூர்ண ஸ்வராஜ் 26th January 1930. ஸோ இதில் இது தவறுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு ஓகேலா. இது வந்து ஸ்டார்ட் ஆன செஷன் தான், ஆனால் இது சஸ்பெண்ட் பண்ண செஷன், இது ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ண அந்த நாள் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு. ஸோ அப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சஸ்பெண்டட் ஆன் 11th February 1922. ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து February 5th 1922, சஸ்பெண்ட் பண்ணது வந்து 11th February 1922. டென்த் க்வெஸ்சன் பாருங்கள், லார்ட் மவுண்ட் பேட்டன் புட் ஃபோர்த் த பிளான் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஆன். ஸோ லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டார். அந்த பிளானுடைய பெயர் என்ன, எந்த தேதியில் அது போட்டார்? June 3, 1947, June 4, 1947, June 5, 1947, June 6, 1947. ஸோ இதுக்கான ஆன்சர் June 3. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜூன் தேர்ட் பிளான் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் June 3, 1947 ஓகேங்களா. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க, அதுவும் வந்து அவருடைய கையில் தான் போச்சு. அதாவது அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, ஓகே இது பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த இது பார்ட்டிஷன் பெயர் தான் வந்து June 3, 1947 சொல்லுவாங்க, தேர்ட் ஜூன் பிளான் சொல்லுவாங்க, அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான் கூட சொல்லுவாங்க இல்லை, June 3rd பிளான் இல்லை மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்னை கடவுளையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.